எம்டிய காக்கா பிடிக்கிறோம் காக்கா பிடிக்கிறோன்னு நம்ம ரெண்டு பேரும் எம்டியா போயிட்டோம். வேலை போயிருச்சு, என்னடா பண்ண போறோம்? சரிடா, மனசு தளர விடாத. ஹலோ ஹலோ, எங்க வெள்ள கிளம்பிட்டீங்களா? பை தி வே, ஹீஸ் மிஸ்டர் நந்தகோபால். ஹலோ, கப்பல்ல இன்ஜினியரா இருக்கார். நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. அவங்க சொல்லிருப்பாங்களா? ஹீஸ் மை ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்னா புருஷன் அர்த்தம். போயிட்டு வரேன். நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. பிசாசு மாதிரி இருக்கா. இனிமே எவ்வளையா லவ் லவ் பண்ணு, பிச்சிருவேன். அம்மா, என்ன கோணரா வீட்டை பூட்டி சாவியை கையில வச்சுக்கிறீங்க? வாதம்பி, உங்க ஆபீஸ் இருந்துதான் நானும் வர்றேன். உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சது விறுவிறுன்னு வந்து வீட்டை பூட்டி போட்டேன். பணத்தை கொடுத்துட்டு சாவி வாங்கிக்க. நீங்க சாவியை கொடுத்துருங்க, நான் அப்புறம் பணம் கொடுக்குறேன். ரெண்டு ஒண்ணுதான், உனக்கு எப்படி சௌரியம்? இந்த ஊமை குசும்பு தானே வேணாங்கிறது. ஏங்க, உங்களுக்கு வாடகை தானே வேணும்? சாவி கொடுங்க. ரெண்டு மாசத்துல தரோம். இத பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல எங்க ரெண்டு பேர் பேரையும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இன்னும் ரெண்டு மாசத்துல வேலை கிடைச்சிரும். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ். தம்பி, நீ மண்டே போறதுக்கு முதல் நாள் தான் 6:30 வரும். 6:30 பார்த்தா அதிர்ச்சியில நீ சுமங்கலியா போய் சேர்ந்துருவ. இங்க பாரு, 24 வருஷம் ஆகுது நான் பதிவு பண்ணி வச்சு, இன்னும் எனக்கு 6 வரல. ஏன்டா இப்படி லோ லோ லோன்னு அலையறீங்க? போங்கடா. கோணர கோணர, அவன் எஸ்எல்சி அப்படிதான் பேசுவான். நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எனக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிடும். தம்பி, வேலை வேலை என்ன, கவர்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க. சொந்த காலில் நில்லுங்க. இப்ப மட்டும் ஒரு குச்சியை ஊனிட்டா நிக்கிறோம், சொந்த காலில தான் நிக்கிறோம். பேசுறதுல ஒண்ணும் குறைச்சலே கிடையாது. தம்பி, உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பேங்க்ல கடன் கொடுக்கறாங்க. அங்க போய் லோன் வாங்கி சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணுங்களேன். பேங்க்ல கடன் எல்லாம் கொடுக்கறாங்களா? தம்பி, இப்படிதான் என் மச்சான் வடிவேலு வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நான் பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்தேன். அவன் இப்ப சலூன் வச்சுக்கிட்டு ஓஹோன்னு இருக்கான். நிஜமாவா? சலூன் வைக்க கூட பேங்க்ல கடன் தராங்களா? அட நீ ஒண்ணு, இப்ப அவன் கிராப் வெட்டிக்கிறதுக்கு பேங்க்ல லோன் வாங்கிட்டு இருக்கான். எனக்கு கூட அதிகமா வளர்ந்துருச்சு. நீ தேர மாட்ட. தம்பி, எனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட உங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போறேன். பேங்க்ல லோன் வாங்கி தரேன். எப்படி? நாங்க இது வரைக்கும் யாருக்கும் கடனே வாங்கினது இல்லங்க. இப்ப எனக்கு வாடகை பாக்கி தரணுமே, அதுக்கு பேர் என்ன? என்னங்க நீங்க, நீங்க வேற நாங்க வரங்களா? நம்மளா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க. டேய், சாவி வாங்கிட்டு போடா. சாவிய கொடுங்க. டேய், ஒரு 5 ரூபா எடுத்துக்கறேன்டா. அவ்வளவுதான் இருந்துச்சா? அவ்வளவுதான் இருந்துச்சு. கைய மடக்கி நினைச்சேன். கஷ்டம் சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாது. நல்லா படிச்ச பசங்க. ஆமா சார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் கூட அப்படிதான். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறு தொழிலுக்கு லோன் கொடுக்கறத தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோம். நாங்க பெரும் தொழில ஆரம்பிச்சிடறோம். பெருந்தொழிலுக்கு லோன் கொடுக்கறதுக்கு இந்த பிரான்ச்சுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. ஏன் கோனார், உங்க பிசினஸே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. லோன் தர்றோம், பசு வாங்கி தாங்க, பால் பிசினஸ் பண்ணட்டும். பசுவா? மாடு. இந்த கொம்பலா இருக்குமே, என்னடா அது? சார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க போய் மாடு மேய்க்கிறதுனா எப்படி சார்? என்ன கோனாரு, அது சாணி எல்லாம் வேற போடும். போடட்டுமே, பேசாம இருங்களா சார். ஒரு நிமிஷம். ஓகே, இந்திரிக்கடா இந்திரிக்கடா. கொஞ்சம் கூட புரியாத பசங்களா இருக்கிறீங்களே, எப்படி நீங்க புழைக்க போறீங்க? ஏன்பா, என்ன பசுமாடுன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? என்ன எடுத்துக்க, என்கிட்ட முதல்ல 2 டெல்லி பசுமாடு இருந்துச்சு. உங்க வயசுக்கு ஓகேங்க, எங்களை யோசிச்சு பாருங்க. வியாபாரத்துல வயசு நடா வயசு. இப்போ என்கிட்ட 100 பசுமாடு இருக்கு, 4 சொந்த வீடு இருக்கு, அவ்வளவும் பால்ல வந்த பணம். பேசாம அந்த 10,000 ரூபாய் லோனை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க. நான் என்கிட்ட இருக்கிற 2 டெல்லி பசுமாட்டை உங்ககிட்ட கொடுத்துறேன். ஜாமா இங்க ஊர்காரங்களா? இனிமே நம்மள எங்க ஊர் மாட்டுக்காரன்னு கூட போறாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ரா. டேய், எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, பேங்க் கடனை ஒழுங்கா திருப்பி கொடுத்துடணும். கவலைப்படாத. கோணாரு ஒரு வேலைக்கு 20 லிட்டர் பால் கறக்கன்னு சொல்லிருக்காரு. அப்படிதான் ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால். 1 லிட்டர் பால் வேலை 5 ரூபா. ஐயோ நஞ்சி, 2 10 அறிவு கட்ட எஸ்எல்சி. நீ இப்படிதான் பிகாம் நானு கணக்கு போட்டு வச்சிட்டேன். பேங்க் கடன் போவ, நம்ம செலவெல்லாம் போவ, மீதி 2,000 ரூபா நம்ம சேமிக்கிறோம். அப்போ இவ்வளவு லாபம் வரும் தெரிஞ்சும் கடனை உன் பேர்ல வாங்காம என் பேர்ல ஏன் வாங்க சொன்ன? எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான். திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நான் தப்பிச்சுக்கலாம் பாரு. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ வா. டேய், உன் மாட்ட காணடா. என்னடா எம் வேணுங்கிற? ஆமா, நீ தான் கடன் பத்திரத்தை கையெழுத்து போட்டிருக்க. போய் தேடு மாடு. ஆட்டார, ஒரு வழியா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. எப்படி? 2 கிலோ புண்ணாக்கு கொடுங்க. அரிசிக்கு பதிலா புண்ணாக்கு நீங்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப திங்காதப்பா, கொம்பு முளைச்சிட போகுது. யோ, புண்ணாக்கு எனக்கு இல்லையா, பசுமாட்டுக்கு.
போமாத்தா, இனிமே எங்க எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. கையில இல்லடா, மடியில இருக்கு. அம்மா, இந்த மாட்டுக்கு மடியே காணுமே. மடிய காணும் மேல பாக்குற, மடி அடியில இருக்குடா. ஓஹோ, இனிமே மாட்டை பத்தி எதனா தெரிஞ்சுக்கணும், என்ன கேளு. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏண்டா, இந்த மாடு வாங்கணுன்ற யோசனையா நமக்கு முன்னமே வரல? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா? ஆமா, இந்த ரிஷப ராசின்றாங்களே, அது இப்பதான் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். இப்ப நம்ம கிட்ட ரெண்டு டெல்லி பசு இருக்கு, இன்னும் நாலு பாம்பே பசு வாங்குவோம், ஆறு கல்கட்டா பசு வாங்குவோம், ஏழு மெட்ராஸ் பசு வாங்குவோம். மொத்தத்துல நாம ஒரு தேசிய பசு பண்ணையே ஆரம்பிச்சிடலாம். அதுல வர லாபத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டுறோம். எவ்வளவு வாடகையானாலும் பரவாயில்ல. அறிவு கட்ட முண்டம், சொந்த வீட்டுக்கு எதுக்குடா வாடகை? ஓ, மாருதியில ஒரு கார் வாங்கணும், ஃபிரிட்ஜ் வாங்கணும், கலர்ல டிவி வாங்கணும், சேப்புல ஒண்ணு, பச்சையில ஒண்ணு, வீடு ஃபுல்லா ஏசி பண்ணணும், இன்க்ளூடிங் மாட்டு தொழுவோம். ஏன்னா நம்ம காமதேனு அங்கதானே உறங்குது. டெல்லி பசுவோட குரல் எவ்வளவு ரம்யமா இருக்கு. பியு சின்னப்பா பாடுற மாதிரியே இருக்கு. கம்மியா சொல்றடா, பியு பெரியப்பா அளவுக்கே பாடுதுடா நம்ம பசு. ஆஹா, சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது 40-50 லிட்டர் எல்லாம் கறக்காது. மிஞ்சி மிஞ்சி போனா 6 லிட்டர் கறக்கும். 6 லிட்டரா? என்னடா சொல்றது இவரு? டெல்லி பசுப்பா அது. டெல்லி பசுவா? திண்டிவனம் தாண்டது கிடையாது. நீ வேற கோனாரு, உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு. யோ, டீ கடைக்காரனுக்கு 10 லிட்டர் பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டியா? அவனுக்கு கொடுக்கலனா வேற பாட்டி புடிச்சிருவாயா? அதுக்கு என்னங்க, 6 லிட்டர் 10 ஆக்கிடுவோம். அது எப்படி? பால்ல தண்ணி ஊத்திரு. பால்ல தண்ணி ஊத்துறது தப்பு இல்ல? தப்புன்ற? அப்ப எப்படி செய்ய? தண்ணில பால ஊத்திரு, தப்பு இல்லையே. 10,000 ரூபாய்க்கு வாங்கின பசுயா? பசுவா? இதுவா? இது பெரிய சைஸ் கொசு, அவ்வளவுதான். ஏய், இது வரைக்கும் நம்மள மனுஷன் தான் ஏமாத்தினாங்க, இப்ப மாட ஏமாத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தண்ணியில பால கலந்து டீ கடைக்காரன் குடுத்துலான்ற? அதான் அப்பவே சொல்லிட்டேன, ஊத்திடு. வணங்கண்ண, ஒரு 8 லிட்டர் பால் இருக்கு. எங்க பாலை பத்தி நாங்களே பெருமையா சொல்லக்கூடாது, சும்மா தாய் பால் கணக்கா, அவ்வளவு கெட்டியாக்குதுண்ணே. யோ, டீ ஆகியாது, ஒரே தண்ணியா இருக்கு. குடுக்கற காசுக்கு கொஞ்சம் நல்ல டீயா குடுக்க கூடாது? அண்ணாச்சி கவலைப்படாதீங்க, இன்னில இருந்தா நம்ம பால் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே பாருங்க, சும்மா தயிர் கணக்கா குடிக்க போறீங்க. ஆமா, 10 லிட்டர் தரேன்னு சொல்லிட்டு வெறும் 8 லிட்டர் கொடுத்தா எப்படிப்பா? ஏங்க, இதுல 4 லிட்டர் தண்ணி ஊத்தி 12 லிட்டர் ஆகிறதுக்கு எனக்கு தெரியுங்க, ஆனா தொழில ஒரு சுத்தம் வேணுங்க. பால் சுத்தமா இல்லைன்னா கஸ்டமர் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க, அப்புறம் நான் பொல்லாதம் ஆயிடும். ஜாக்கிரத. என்னங்க, நாங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய ஒரு தொழில் செய்ய வந்திருக்கிறேன்னா அதுக்கு எங்க நேர்மை தாங்க காரணம். 8 லிட்டர் பாலுக்கு 40 ரூபாய் ஆகுது, புடியுத. நாளைக்கு 60 ரூபாய் ரெடி பண்ணி வைங்க. எங்க மாடு பால் கறக்குதோ இல்லையோ, நிச்சயமா நான் உங்களுக்கு 12 லிட்டர் பால் தரேன். இனிமே இந்த அழுக்கு நோட்டுல வாங்க கூடாது, புது செலவு நோட்டா கேட்கணும். நம்ம நான் சும்மாவா கேக்குறோம், பால் கொடுக்கல? கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி கலந்துருக்கும். அந்த டீ கடைக்காரனுக்கு தெரியவே இல்லையே, இவன் எல்லாம் டீ கடைக்காரன். நம்ம மாடு பால் திக்கா கறக்குதுடா. முதல்ல இந்த காசு என்ன பண்றேன்னா, பிரியாணி மாட்டுக்கா நமக்கு. ஓ, நைட் ஷோ நாடோடி மன்னன் படம். வெரி குட். யோ, யார் வீட்டுல வெளியா? இந்த பால் கோவிலையே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அறிவு கேட்டவன, கொஞ்ச நேரத்துக்கு நாம இதில் தான் தண்ணி ஊற்றி கொடுத்தோம். என்னன்னு விசாரி. நீ போய் என்ன சார் வேணும்? டேய், என்னடா வேணும்? உங்க ரெண்டு பேர் யார்? மணி கொடுத்த பால்ல குற்றம் குறை ஏதாவது இருந்தா இவர் தான் மணி. மேற்கொண்டு பால் வேணும்னா நான் ரமணி. டேய், என்னடா இந்த நீ குட்ட பால்? எங்க வீட்டுல ஒன்னும் தண்ணி கஷ்டம் கிடையாது. கிணறு இருக்குதியா? செய்யற தொழில சுத்தம் போனியா? முந்தானே நான் கடப்ப கோர சொன்னாரு. சார், யார் சார் நீங்க? நீங்க கடன் வாங்கிருக்கீங்களே அந்த பேங்க்ல ஆபீசர், இந்த வாரத்துக்குள்ள தவணை பணத்தை கட்டல, பசுக்களை எல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போயிடும். பேங்க் ஆள்ரா? வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், இவன் தான் பேங்க்ல கடன் வாங்கினா குடுத்துருவான். என்னடா இவன் பிரிச்சு பேசுற? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வாங்கினாங்க. கடன் வாங்கினதுமோ ரெண்டு பசு உண்மைதாங்க, அது 20 லிட்டர் பால் கறக்கும் சொன்னாங்க. கடைசியில் என்னடா, 6 லிட்டர் கூட கறக்கலங்க. அதுக்கு 2 லிட்டர் தண்ணி கலந்தோம். ஆமாங்க. உங்க கஷ்டத்தை கேட்கறதுக்காக நான் இங்க வரல, என் கடமையை செய்யறதுக்காக வந்திருக்கேன். பணத்தை கட்டல, அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுவேன். என்னது
இந்த கைய வச்சுட்டு பேசுற பேச்சாது மாடுகளை அது மாட்டுக்கு தானே இருக்கணும். உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். நான் வரேன். இப்ப பேசல தம்பிலி அவருக்கு ஆபீஸ்ல அதுக்கு மேல சொல்லி தரல. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்கூட்டர் வாங்கும் போதே ஸ்டார்ட் பண்ற அறியும் வேணும். கொஞ்சம் உதைங்களேன். தள்ளு வாரிட்டு போங்க. இன்னைக்கு 3 லிட்டர் தான் கறந்தது. என்னயா நேத்து 6 லிட்டர் கறந்தயா? நீ சனிக்கிழமை அறுநாள் அதான் பாதியா கறந்துருக்கு. அப்ப நாளை ஞாயிற்றுக்கிழமை சுத்தமா கறக்காதன்றியா? எங்க கொஞ்சம் அழுத்தி கறந்து பாருங்களேன். ஐடி ஐடி கறந்தா பால் வராது, ரத்தம் தான் வரும். பிளட் பேங்க்ல வித்துருவோம். யோ கூலியா கூடியா? கூலியா நாளைக்கு பாப்போம். நாளைக்கு நான் வரேன். யோ யோ எத்திராஜ், எங்க பாலோட எங்கேயே போற? 2 நாளா கூலி பாக்கி, அதுக்கு பதிலா பால் எடுத்துன்னு வீட்டுக்கு போறேன். உன் மாட்டுல கூட பால கறந்துடலாம்யா. உங்ககிட்ட பணம் கறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கோனார் சொன்னாரு. கரெக்ட் தான். கூலிக்கு தான் பாலு, கோவலையை எடுத்து போற வட்டி. அந்த சனியனுக்கு மீதி இருக்கிற தேங்காய் பணம் எடுத்து போடு. ரொம்ப பசியா இருந்தது, நானே சாப்பிட்டேன். அதான் நான் என்னப்ப கிடைக்கல. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு பியூன் வேலை பாக்குறமேன்னு வருத்தப்பட்டேன். அதுவும் போச்சு. அப்புறம் மாடு மேய்ச்சோம், அதுவும் போச்சு. நான் நினைக்கிறேன்டா, உன் கூட சேர்ந்ததுன்னு தான் எனக்கு இப்படி ஆகுது. அதனால உன் ஜாதகத்துல என்ன தகரா இருக்குமா? நான் கூட தான் SLC படிச்சுட்டு டெய்லி சாணி வர்றேன். என்ன பண்ண சொல்ற? என்னெல்லாம் கனவு கண்டோம். டெல்லி பசு, பாம்பே பசு, கல்கட்டா பசு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. அதோட குரலை பாத்தியா? சாணிய அந்த அருவாளர்ரா ஒரே போட போட்டுறேன். டேய் அப்படி எல்லாம் பண்ணிடாதடா. கடன் என் பேர்ல வாங்கி இருக்கு. ஐயா 2 டெல்லி பசு விலைக்கு வந்திருக்கு. கோல ஆரம்பிச்ச அப்படிங்களா? உட்காருங்க. டெல்லி பசு புதுசு இப்ப அப்படித்தான் வெட்டப்படும். தெரிய போயிடும். வாங்கிட்டு சொல்லாம கொள்ளாம இந்த ஊரு கொடி வந்துட்டேன். உன்ன கொள்றதுல தப்பே. கையில கேடிங்க, சிலுக்கு மாறிங்க. அத போய் தொட்டு பாக்குறீங்க? தொட்டு பார்த்தாங்க வியாபாரம் பண்ண முடியும். நாங்க பட்டு மாறி வளர்க்கறங்க. நான் பிகாம் படிச்ச மொத்த அறிவியும் இந்த மாடை வளர்க்கறதுக்கே செலவு பண்ணிருக்குங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. காலையில 20 லிட்டர், மத்தியானம் 20 லிட்டர், ராத்திரிக்கு 20 லிட்டர் பால் கறக்கும். பால் கறக்குமா? தீபாவளி பண்டிகை முன்கூட்டியே சொல்லிட்டா எக்ஸ்ட்ராவா 20 லிட்டர் கறக்கும். அப்படிப்பட்ட இந்த மாட்டை நான் விற்க மாட்டேன். தம்பி தம்பி, அந்த மாட்டை வாங்கிட்டு போய் தீபாவளி பண்டிகை டைம்ல பால கறந்து கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். அதுக்கு நீங்க காசு வாங்கிக்கணும். என்னடா பிச்சை காசு? கேவலம் 14,000 ரூபாய்க்காக இந்த மாட்டை நான் விற்கணுமா? 14,000 ரூபாயா? தம்பி 10,000 வாங்கிச்சே. சரி விடுங்க, அவன் 14,000 வானா என் 10,000 வானா? நடுப்புற 12,000 கொடுத்து வாங்கிட்டு போங்க. சரி சரி, இந்தாங்க இதுல 10,000 ரூபா இருக்கு, பாக்கி 2,000 ரூபா சட்டைய வச்சுங்க, கொண்டாந்துறேன். கொடையும் இருக்கட்டும். வச்சுக்க. என்னடா 2,000 ரூபாய்க்காக சட்டையும் கொடையும் கொடுத்துட்டு போறான்? அறிவு கெட்டவனே, இந்த 2 மாட்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானா? இவனை விட மடையை நமக்கு இந்தியாவிலே கிடைக்க மாட்டான். ஓடி வந்துரு, ஓட்டு வரானா? டேய் இனிமே நமக்கு உள்நாடுலாம் சரிப்பட்டு வராது. அதனால கள்ளத்தோணி ஏறி துபாய்க்கு போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். துபாயா? அப்ப பேங்க்ல வாங்கின கடன் எல்லாம்? கவலைப்படாத, திரும்பி வந்து கரண் அடிச்சு நம்ம புதுசா ஒரு பேங்க் ஆரம்பிச்சிடலாம். என்னடா அது? அது வந்து என்ன வந்து போயின்னு, நம்ம 2 பேரும் துபாய் போறதுக்கு கஜா மூலியமா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். யார் அந்த கஜா? ஏன் கஜா? என்ன துபாய்க்கு கள்ளத்தோணில போலாம்னு சொல்றீங்களே, ஒழுங்கா பாஸ்போர்ட் விசா வாங்கிட்டு போக முடியாதா? யாராவன்
பாஸ்போர்ட் விசாவை எடுத்துட்டு துபாய் போனா ஒரு ஆளுக்கு 50,000 வேணும். அதுவும் இல்லாம ஒரு வருஷம் ஆகும்டா 5,000 துபாய் கூட்டு போறதுக்கு. அண்ணன் விட்டா வேற ஆள் யாரு? அப்ப துபாயில இறங்கினோடனே போலீஸ் புடிச்சிட்டாங்கன்னா? நம்ம ஊர்னா 1, 2, 3 ஜெயில கம்பி அண்ணுவோம். துபாயில ஏக் தோ தீன் கம்பி அண்டு போவோம். ஏக் தோ தீனா தெலுங்க? நீ அப்பப்ப எஸ்எல்சிங்கிறத காட்டுற. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? எங்க பேச விட்டீங்க? பேசுங்க. இந்த பாருங்க, துபாய் நாட்டுல போலீஸ் எங்க இருக்கு எங்க இல்ல எல்லாம் எனக்கு அத்துப்படி. போலீஸ் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து இறக்கி விட்டுறேன். இதை விட என்னடா வேணும்? ஏன்னா எங்களை யாராவது பாத்துட்டாங்கன்னா எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு கடைசி தோணியில நான் மட்டும் தனியா இப்ப நீங்க எங்கேயோ போயிட்டீங்க.